அண்ணே குட் மார்னிங்ண்ணே. குட் மார்னிங் தான் சொன்னேன், அதுக்கு என்ன ரெண்டு பேரும் இப்படி பாக்குறீங்க? ஏண்டா உனக்கு லீவு கொடுத்து ஊர்ல போய் ஓட்டு போட்டு வர சொன்னா நீ என்னடா பண்ற? அட போங்கண்ணே, நான் ஓட்டு போட்டு தான் ஊர் மாறப்போதான் என்ன, இங்கேருந்து நான் போறதுக்கு 8 மணி நேரம் ஆகும், அங்கேருந்து திருப்பி அறக்க பறக்க வர மாதிரி இருக்கணும். அப்படி வந்தாலும் அந்த டயர்ல தூங்க தானே தோணும், வேலை இருக்குல்லன்னு. என்னடா குரு, நான் உனக்கு என்னமோ நினைச்சேன், நீ என்னடா இப்படி சுத்தமா அறிவே இல்லாத மாதிரி பேசுற? நீ என்ன டெய்லியுமே போய் ஓட்டு போட போற? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே போய் ஓட்டு போடுற, அதுக்கு என்ன இப்படி அலுப்படுற? மாமா இவனுக்கு கூட 2 நாள் லீவு கொடுத்து ஊருக்கு அனுப்பு மாமா. அக்கா அதுக்கு இல்லக்கா, என்னோட ஒரு ஓட்டால என்ன வந்திருப்பது சொல்லுங்க. ஒரு ஓட்டுன்னு அசால்ட்டா சொல்றியே, அந்த ஒரு ஓட்டால ஒரு கேண்டிடேட் தோத்து போனாலும் தோல்விதான் தெரியும்ல. நீ ஒரு ஓட்டு போறதுனால உன் தலையெழுத்து மட்டும் இல்ல, இந்த நாட்டோட மொத்த தலையெழுத்துமே மாற வாய்ப்பு இருக்கு தெரியுமா? நீ ஒழுங்கு மரியாதையா ஊருக்கு கிளம்பி போய் ஓட்டு போடு. போ மாமா, இவனுக்கு பஸ் காசு கொடுத்து விடு, சம்பளத்துல இருந்தாலும் கழிக்காத சரியா? ஓட்டு போடுறது நம்ம வேலை இல்ல கடமை, அதை யாராச்சும் சொல்லிதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா?